So hey everyone, welcome back to channel, welcome back to another video Ride with Kali. And yes, in the video pathina romba naal kalichu vadha, I think almost like 2 weeks kalichu varudhu nenikiren. In between vandha pathina in the tip of the week nalla poda mudiyala due to some reasons. I travel panna, work panna, it was all surprise. Anga poi thana vlogs na edukka mudiyala. And then I got sick, adukapram odam serla, then back to Nagpur, and ipo munadi the video shoot pannit iruken. So in the video pathina in the tip of the week vandu 2 weeks before na shoot panna but edit panna mudiyala, then in later in between some controversial videos alla dhaan potten. And I got a very good response and thank you for believing me. And nariya per nariya periya periya vaarthai la solirundinga. And yes, I want to be a straightforward, inga paakravangalukku vande unmaya irukkum na nenikiren. That's it. And don't waste the time, let's go into the topic. Kathale pora inda kaaliyoda aatam. So நீ பத்தின ஒரு முக்கியமான டாபிக் பத்தி நாம பேச போறோம். அண்ட் எஸ், இது வந்து பாத்தீங்கன்னா BS4 அண்ட் BS6 வண்டி வச்சிருக்கிற எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீன் வைல் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா வாய்ஸ் தான் பண்ண போறேன். மீன் இந்த வாய்ஸ் தான் நீங்க பாக்க போறீங்க. திஸ் கிளிப் அண்ட் கோனா ஆட் திஸ் கிளிப். அண்ட் 2 weeks பிஃபோர் நான் எனக்கு ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நீங்க ஒரு பாஸ்ட் 2 weeks அப்படி பண்ணி போயிருங்க. சோ என்ன ஆச்சு, ஒன் டே நான் வந்து என்னோட டயர் பஞ்சர்னு சொல்லி என்னோட டயர் கழட்டி பஞ்சர் எல்லாம் பார்த்தேன். பிளா 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 இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ வாஸ் எக்ஸ்பெரிமெண்டிங் டயர் கழட்டி டியூப் மாத்தி பஞ்சர் எல்லாம் பார்த்த கடைசியில டியூப் வந்து அப்படியே பஸ்ட் ஐ மீன் கிராக் ஆயிடுச்சு வால் கிட்ட. தென் லேட்டர் ஐ காட் ரிப்பேர் தட். தி நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா நான் வந்து மார்னிங் வண்டி எடுத்துட்டு ஆபீஸ் போகும்போது ஐ ஃபீல் தட் பிரேக் வந்து கரெக்டா இம்ப்ராப்பரா இருந்துச்சு. வெறும் ரியர் பிரேக் தான். சோ நான் வந்து பிரேக் பேட்ஸ் ஒழுங்கா மாட்டலையா அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். பட் லேட்டர் நான் ஒரு இடத்துல இறங்கி நின்று பார்த்ததுக்கு அப்புறம் பிரேக் பேட்ஸ் எல்லாம் குட். பட் ஒரு சைன் வந்து என்னோட ஓடோமீட்டர் வந்து ஒரு சைன் வந்து காமிச்சுட்டே இருந்துச்சு. சோ அது என்னன்னு போய் பார்க்க போகும்போது என்னாச்சுன்னா ஏபிஎஸ் வந்து கரெக்டா ஒர்க் ஆகல. இது ஆல்ரெடி எனக்கு வந்து ஃபீல் ஆயிருக்கு. சோ மறுபடியும் நான் வந்து பிரேக் தான் இஷ்யூ நினைச்சேன். இல்ல கொஞ்சம் தூரம் ஓட்டுமறுபடியும் பார்த்ததுக்கு அப்புறம் இருந்துச்சு ஏபிஎஸ் வந்து ஒர்க் ஆகல. கம்ப்ளீட் ஏபிஎஸ் மால் ஃபங்க்ஷன் அப்படி சுத்தமா ஒர்க் ஆகாம சென்சார் வந்து அப்படி பிளாக் ஆயிடுச்சு. தென் என்னோட ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் அது வரைக்கும் ஃப்ரெண்ட் பிரேக் வச்சு சமாளிச்சு ஆல்மோஸ்ட் நான் ரீச் ஆயிட்டேன். தென் என்னோட ஆபீஸ் ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஐ ஜஸ்ட் செக் என்ன ஆயிருக்குன்னா ஏபிஎஸ் பிளேட் வந்து பெண்ட் ஆயிருக்கு. சோ ஏபிஎஸ் பிளேட் வந்து ஜென்ரலி பாத்தீங்கன்னா ஒரு தின் அலுமினியம் பிளேட்டு, நம்ம டிஸ்க் பிளேட்டு கீழே பாத்தீங்கன்னா ஐ மீன் போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கம் ஏபிஎஸ் டுவல் சேனல் ஏபிஎஸ் இருந்துச்சு. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கும் பேக்ல இருக்கும். சோ அந்த 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 என்ன சொல்றது அந்த டிஸ்க் பேடுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு குட்டி ஒரு பிளேட் ஒன்று இருக்கும். அந்த இந்த வீடியோ நீங்க பாக்கலாம் அந்த கிளிப்ல. சோ அந்த 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 பிளேட் பாத்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்கும், ஐ மீன் நடுவில் கட்ஸ் இருக்கும். சோ இது என்னன்னா இந்த டயர் சுத்தும் போது பிரேக் பிடிக்கும் போது அந்த ஏபிஎஸ் ஓட லாக் வந்து ஐ மீன் அந்த அந்த ஹோல்ஸ் குள்ள போயிட்டு வரும்போது அந்த வண்டி வந்து ஸ்லிப் ஆகாம இருக்கிறதுக்காக அந்த 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 கரெக்டான அந்த அந்த டிஸ்க் கொடுத்திருக்காங்க அந்த ஏபிஎஸ் டிஸ்க். சோ என்ன ஆகும்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது வந்து டயர்ல பட்டாலோ இல்ல நீங்க வந்து ஏதாவது போய் டைட் பண்ண முடியும் ஐ மீன் ஸ்க்ரூ டிரைவர் போட்டு பெண்ட் பண்ணாலும் அந்த ஏபிஎஸ் பிளேட் வந்து ரொம்ப மைனூட்டான அலுமினியம். சோ லைட்டா கூட பெண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த அந்த டைமென்ஷனுக்கு வந்து கரெக்டா லாக் ஆகுது, ஏபிஎஸ் லாக் ஆகுது, அந்த ஏபிஎஸ் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆயிடும். சோ இது பாத்தீங்கன்னா இன் ஜென்ரல் நிறைய வண்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆயிருக்கு நிறைய கம்ப்ளைண்ட் ஷோரூம்ல போய் நிப்பாட்டி இருக்காங்க. தென் அவங்க வந்து லைட் அந்த பெண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. சோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா முக்கியமா அந்த ஏபிஎஸ் பிளேட் வந்து நீங்களே எப்படி நீங்க சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எஸ் இதை நீங்க வந்து 1 or 2 times பண்ணலாம், அதுக்கு மேல பண்ணீங்கன்னா அந்த பிளேட் உடஞ்சிரும். சோ அந்த பிளேட் காஸ்ட் பாத்தீங்கன்னா லைக் 150 தான். நீங்களே கூட மாத்தலாம், அவர் நீங்க ஷோரூம் கொண்டு போய் கூட மாத்தலாம். பட் இன் கேஸ் நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கேயாவது மால் ஃபங்க்ஷன் ஆகி எமர்ஜென்சி ஆயிடுச்சுன்னா இட் இஸ் பெஸ்ட் வே. நீங்க வந்து எங்கேயாவது லோக்கல் கடையில பஞ்சர் பாத்தீங்கன்னா அப்படியே போட்டு ராட் எல்லாம் போட்டு டயரை கழட்டி எடுத்துருவோம். ஆனா கீழே பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் பிளேட் வந்து கண்டிப்பா பெண்ட் ஆயிரும். சோ கண்டிப்பா ஏபிஎஸ் வச்சிருக்கவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா வரும், இன் ஃபியூச்சர்ல வரலாம். சோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்படி ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு பிரேக் வந்து பிடிக்காம ஒரு மாதிரி ஏதோ வந்து என்ன சொல்றது பிரேக் நடுவில் எதுவும் அமுங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஏபிஎஸ் பிளேட் போய் பாருங்க. ஏபிஎஸ் பிளேட் வந்து கண்டிப்பா நீங்க பார்த்து தெரிஞ்சிடும் லைட்டா பெண்ட் இருக்கும். சோ நீங்க வந்து ஒரு பெரிய ஸ்கூட எடுத்துக்கலாம் வண்டியில இல்லனா கூட நீங்க சின்னதா என்ன சொல்றது ஒரு பெரிய லைக் கையில வச்சுக்கோங்க ஸ்க்ரூ டிரைவர் பை வண்டியில ஏபிஎஸ் வண்டி வச்சிருக்கவங்க கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல உங்களுடைய டூல்ஸ் தெரியுமா அந்த 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 ஸ்க்ரூ டிரைவர் போதும், அதே உங்களுக்கு வந்து ஈஸி தான். சோ நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த பிளேட் வந்து பெண்டா இருக்கிறத வந்து கரெக்டா பாத்துக்கங்க, டயரோட சுத்தி பாத்துக்கங்க இந்த வீடியோ நீங்க பாக்குற மாதிரி. சோ டயர் சுத்தி பார்க்கும்போது எங்க பிளேட் பெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த பிளேட் பெண்டா அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா அந்த அந்த கரெக்டா அந்த பிளேட் நீங்க வந்து ஓரளவு உங்களுக்கு கரெக்டா 100% அலைன்மெண்ட் வராது. பட் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பாக்கலாம். சோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேட் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 100% வராது. பட் ரன்னிங்ல கூட அது கூட செட் ஆயிரும். நீங்க என்ன பண்ணீங்கன்னா அது பண்ணதுக்கு அப்புறம் வண்டியை கொஞ்சம் லைட்டா மூவ் பண்ணி பாருங்க. பிகாஸ் 30 km ஸ்பீட் அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 10 to 30 feet முன்னாடி போனதுக்கு அப்புறமா அந்த சென்சார் வந்து ஆஃப் ஆயிடும். சோ அப்ப உங்களுக்கு சென்சார் ஆஃப் ஆகலாம், நீங்க வந்து லைக் வண்டி ஒரு வாட்டி சுவிச் ஆஃப் பண்ண ஆன் பண்ணலாம்னு கூட அது ஆயிடும். பட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஹிமாலயன்ஸ் அண்ட் மத்த வண்டியில தெரியல, ஹிமாலயில வந்து கொஞ்சம் ஒரு 30 feet ஒரு மீட்டர்ஸ் எப்படின்னா சொல்லலாம் கொஞ்சம் தூரம் முன்னாடி ஒரு 2-3 step போனீங்கனாலே அந்த சென்சார் ஆஃப் ஆயிடும். சோ நீங்க இந்த
மாதிரி ஒரு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஐ மீன் இந்த இஷ்யூ நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் டிப் ஆஃப் தி டே நான் சொல்ல போறேன், நிறைய வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் வரப்போகுது. ஸோ டிப் ஆஃப் தி வீக் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லைக் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த வீடியோ நான் எடுத்துருக்கேன். ஸோ ஹோப் யூ கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக நினைக்கிற இந்த வீடியோஸ் அந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வித் தட் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் பார்ட் ஆஃப் தி டே. ஐ வில் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர் அண்ட் டு வாட் யூ லவ். பூம்.